தமிழ்நாட்டில் வாழும் எனது உயிரிலும் மேலான முத்திரையர் சொந்தங்கள் எல்லாரும் என்ன பண்ணி நல்லா இருக்கீங்களா? அகில இந்திய முத்திரை மக்கள் இயக்க சார்பாக அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது முத்திரையர் சமுதாயத்தையும் முத்திரையர் சமுதாய போராளி குருமணி அண்ணன் முத்தராஜய வந்து திமுகவோட திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பொருளாளர் அயோக்கிய பைய மானங்கட்டவன் முத்திரையர் ஓட்டை வாங்கிக்கிட்டு ஒரு கவுன்சிலரான ஒரு அயோக்கியனுக்கு தான் இந்த பதிவு. அதாவது விஜயன் இந்த மானங்கட்ட பைய வந்து, அதாவது இந்த சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற திமுக அப்படின்னு சொல்ற கட்சியில இருந்துகிட்டு ஒரு பொது மேடா போட்டு திமுகங்கிறத வந்து கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து பேச வேண்டிய ஒரு இடத்துல சமுதாய ரீதியில வந்து இந்த விஜயம் வந்து தொடர்ச்சியா செயல்பட்டு, அதாவது முத்திரையர் ஓட்டை வாங்கிட்டு செவிச்ச விஜயம் வந்து இந்த சமுதாயத்தை இந்த சமுதாய போராளி வந்து தரகுறவா பேசினதுக்காக இந்த கன்னட பதிவு, அதாவது ஒட்டுமொத்த முத்திரையர் சமுதாய மக்கள் சார்பாகவும் இந்த கன்னட பதிவு. விஜயம் வந்து இனி வரும் காலங்களில் அந்த பகுதியில வந்து நீ இனிமேல் வந்து திமுக வந்து ஒரு சின்ன பொறுப்புகளோட இருக்க முடியாது, ஏன்னா முத்திரையர் ஓட்டம் வாங்கிட்டு முத்திரையரையே பகைச்சுக்கிட்ட. எனது உனக்கு வந்து பொதுவா பொது மேடையில வந்து சகோதரிகள் இருக்காங்க, அதனால அப்படி பேச முடியாது, தனியா வாங்க நான் ரூம் போட்டு தரேன் அவுத்து பாருங்கன்னு சொல்ற. டே மானங்கட்ட அயோக்கிய பயில நத்தத்துக்கு நான் வர்றேன்டா, குருமணியனோட தம்பி இந்த சமுதாயத்துக்காக போராடுறவங்க நாங்க வர்றோம்டா, நத்தத்துல நான் வந்து நிக்கிறேன், ஏன் வேட்டி அவுத்து நீ பாடுற பொது பஸ் ஸ்டாண்ட்ல? ஆனா மானங்கட்டவன் அயோக்கிய பயில ஏடா காலங்காலமா நாங்க வந்து ஓட்டு போடுறோம், நத்தத்துல 120,000 ஓட்டு இருக்கு, ஆனா நீ என்ன பேசிருக்க, சமுதாயத்தையும் சமுதாய போராளியும் தரவரவா பேசிருக்க, எங்களோட உரிமைக்காக தான்டா உங்களுக்காக ஓட்டு போட்டு நீ பொதுவா எல்லா மக்களுக்கும் செய்யணும் தான் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க, ஆனா நீ அயோக்கிய பேச சமுதாயத்துக்காக வந்து ஒரு பொதுவான மேடையில திமுகவோட மேடையில ஆனா சமூக நீதி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் சமூக நீதி பேசுறோம்னு சொல்ற திமுக தலைமை விஜயனுக்கு வந்து ஒரு தலைமை சார்பா தக்க நடவடிக்கைகள் எடுத்தா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து முத்திரையர் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம். விஜயனுக்கு மீண்டும் சொல்றதுதான் உனக்கு இறுதி எச்சரிக்கை, இனிமே முத்திரையரை பகச்சி நின்றுவேன், நீ திண்டுக்கல் மாவட்டத்துல திமுக ஒரு சின்ன பொறுப்புகளோட இருக்க முடியாது, நீ உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம், இது ஒரு வீடியோ மூலமா உனக்கு எச்சரிக்கை தான் கொடுக்கறோம், நேர்ல என்ன வேணாலும் செய்வோம். ஏண்டா ஒரு 5,000 பேர் 10,000 பேர் அங்க இருந்துகிட்டு, அதாவது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களா, எல்லா மக்களுக்கும் பொதுவா வேலையை பாப்பியா? இந்த சமுதாயத்துக்கு உரிமையை கேட்க வர்றவங்கள வந்து வேட்டியை ஒறிஞ்சு விடுவேன், நான் அதை பண்ணி விடுவேன் இதை பண்ணி விடுவேன். அதாவது ஒரு பொதுவான மீட்டிங்ல உன பத்தி பேசினா நீ அந்த தலைமையில கூப்பிட்டு கேட்கணும், இல்ல எதுக்கு பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கணும். நீ ஒரு திமுக சார்பில் ஒரு அனைத்து மக்களுக்கான கட்சி சமூக நீதிக்காக போராடுற அப்படின்னு சொல்ற திமுக சொல்லி எடுத்துற அந்த கட்சியில இருந்து ஒரு மேடையை போட்டு நீ இப்படி பேசுறீனா உன்னோட ஜாதி வெறி எப்படி இருக்குன்னு நீனே ஒட்டுமொத்த மக்களும் தெரிஞ்சுக்கிறீங்க, இது முத்திரை மக்கள் மட்டுமில்ல அந்த பகுதியில் உள்ள எல்லா சமுதாய மக்களும் தெரிஞ்சுக்கிறீங்க, அவனோட ஜாதி வெறி எப்படி இருக்கு, அப்ப காலம் போல நாங்க ஓட்டு போடுற சாதியா இருப்போம்னு நினைக்கிறியா? உனக்கு ஆப்போசிட்டா நத்தத்துல உனக்கு ஆப்போசிட்டா அந்த முத்திரையர் மக்கள் போட்டிடுவாங்க, நீ அப்ப ஜெயிச்சு பாரு மானங்கட்டவன் அயோக்கிய பண்ண, உனக்கு இறுதி எச்சரிக்கை, இனிமே நீ பேசுறீனா அனைத்து சமுதாயம் முத்திரையர் சமுதாயம் எல்லாருமே சேர்ந்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து உன செருப்பால் அடிக்கீங்க, பெண்கள் எல்லாமே அந்த பகுதியில் உள்ள நத்தத்தில் உள்ள பெண்கள் எல்லாமே உன செருப்பால் அடிக்கீங்க. இந்த வீடியோ இணையதளத்துல வைரலா போயிட்டு இருக்கு, திமுக தலைமைக்கு சொல்லிக்கிறதா இந்த விஜய மேல நடவடிக்கை எடுக்கல, இந்த முத்திரையர் மக்களோட போர்க்குணம் வந்து வேற மாதிரி இருக்கும், என்றும் சமுதாய பணியில் அகில இந்திய முத்திரையர் மக்கள் இயக்கம்.